சார். என்னது லவ் லெட்டர்? ஐயா, பிரின்சிபாலுக்கு லவ் லெட்டர் கொடுத்து கரெக்ட் பண்றத பாரு. என்னோடது இல்ல. 7th B KC ராகுல், 6th B காயத்ரிக்கு கொடுத்தது. வெரி பேட் பிஹேவியர் சார். அவனை சஸ்பெண்ட் பண்ணணும். யோ போய என்ன சார், இதெல்லாம் ஒரு பெரிய தப்பா? தப்பா? படிக்கும் போது நீங்க பொண்ணுங்களை சைட் அடிச்சதே கிடையாதா? நீங்க? நான் ரெண்டாம் கிளாஸ்ல இருந்தேன். லவ் லெட்டர் கொடுத்தது இல்ல? நிறைய கொடுத்துருக்க. எனக்கு அந்த அவசியம் இல்லை சார். நான் அழகா இருந்ததுனால எல்லா பொண்ணுங்களும் என்னதான் லவ் பண்ணாங்க. காதலுக்கு கண் இல்லம்பாங்கல்ல, அதேதான் போல. எல்லா பசங்களும் அவங்களோட ஃபீலிங்க வெளிப்படுத்தும் போது அதை நாம உள்வாங்கிக்கிட்டு அவங்க செய்யற சின்ன சின்ன தவறுகளை பெருசுப்படுத்தாம மன்னிக்கிறது தான் உங்களை மாதிரி ஆசிரியர்களுக்கு அழகு. என்ன புரிஞ்சுதா? என்ன அப்படி இல்லாம அவங்க மேலேயே குற்ற சொல்லி அவங்கள டார்ச்சர் பண்றதுல உங்க வேலை. பச்சை குழந்தைங்க அவங்க. இந்த பசங்க கிட்ட நாம எப்படி மென்மையா பழகணுங்கறத பத்தி நீங்க சாருக்கு ஒரு கிளாஸ் எடுங்க. நிச்சயமா. தேங்க்யூ. இனிமே இந்த மாதிரி சில்லியான விஷயத்த கொண்டு வந்தீங்க, உங்களை நான் சஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். பாவம் பசங்க வெயில்ல இருப்பாங்களோன்னு. ஏய், அது எனக்குறா அண்ணா, இது நேத்து செஞ்சது இல்லையே. பழசா இங்கயா? நான் போதா தைரியமா சாப்பிடு சாப்பிடு. அதுவும் சரிதா. டென்ஷன்லாம் போய் ஃபுல் ஹாப்பியா இருக்க போல மச்சி. சம ஹாப்பி. ஃபுல் ஹாப்பி ஒன்றும் இல்லை, ஃபுல் ஹாப்பி ஆகணும்னா இன்னொரு பிரச்சனை சால்வ் பண்ணும். அது என்ன பிரச்சனை? இவனுக்கும் பிரியாக்கும். ஏய், அது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை மச்சான். இனியே உன் பின்னாடி போய் பசங்களோட மனத்தை வாங்காத. இந்த புருவத்தை தூக்குற வேலைலாம் யார் வேணாலும் பண்ணுவாங்க. இப்போ பாரு, சிம்பிள். ஏய், நான் இனிமே அவ பின்னாடி போறதா இல்லை. அவளுக்கு வேணும்னா அவளே வரட்டும். வந்துட்டு தான் மறுவேளை வருவா. அவவும் பின்னாடி இப்படியே வாலாட்டே வருவா. அதே பிறா லவ் பண்ணும், இன்னொருத்தி நீ லவ் பண்ணும். உன்னை இன்னொரு பொண்ணு லவ் பண்றான்னு தெரிஞ்ச உடனே அவ தானா வந்துருவா. அதுக்கு இவனே யார் லவ் பண்ண போறா? நீ? நானா? ஆமா, நீ தான். நீ இவனை காதலிக்கிற மாதிரி நடிக்கணும். நீயும் தான் தன்னோட லவ்வரை வேற ஒரு பொண்ணு லவ் பண்றான்னு தெரிஞ்சா அவ ஃபீல் பண்ணுவா. அத எந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டா. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமாடா? ஒர்க் அவுட் ஆகாம இருக்காது. ஓன் ட்ரிக் இல்ல, ஏன் ட்ரிக்? இந்த ட்ரிக்கெல்லாம் வச்சு நீங்க எத்தனை பொண்ணை வளைச்சு போட்டீங்க? பார்த்ததுல பார்த்ததுல இல்லையே. டேய், நீ இவனோட அப்பா பார்த்திருக்கியா? இல்ல. அது அவங்க அப்பாவே இல்ல. அப்பா பத்திலாம் பேசினா பல்லுக்கு எல்லாம் உடைச்சிருவேன் மச்சி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அப்போ நீ இவனை லவ் பண்ணும், நீ லுக் கூடு, நீ லுக் கூடு. எனக்கு இவனை பார்த்தா லவ் மூட் ஒன்றும் வரலடா. ஏன் மூஞ்சிக்கு என்ன குறை? டேய், அது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாதுடா. எனக்கு ரொமான்ஸ் எல்லாம் செட் ஆகாது. ஐயா, லவ் பண்ணலாம் வேணாம், நடிச்சா போதும். நீ படத்துல வர மாதிரி லவ் பண்ணா போதும். செட் ஆகும். செட் ஆகும். இவனோட ஐடியா தானே, வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, உட்கூடாதான் பார்ப்போம். நீ நம்ம நயன்தாரா நடிக்கிறத பார்த்துருக்கல, அதே மாதிரி தான். நீ லவ் பண்ணு, லவ் பண்ணு. அவன் பின்னாடியே வரட்டும். ஸ்டார்ட் பண்ணு. ரோஷன், கொஞ்சம் வரியா மச்சி. பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, இனிமே வெயிட் பண்ணாத, கிளம்பு கிளம்பு. நீ பண்ண தப்பால தானே இப்ப இவ்வளவு தூரம் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா நான் சாரி சொல்லியிருக்கேன்ல, அதுக்கு பேர் தான் உண்மையான பாசன்றது. அப்படின்னா ஓகே. இன்னொன்னு இருக்கு. வேற என்ன? அது இனிமே நீ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க வேணாம். ஒரு வேளை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா உன் கொண்ணை நோண்டி எடுத்துருவேன். போடா.
அம்மா எதுக்கு கூப்பிட்டாங்க? சாப்பிடுறதுக்கு நேரம் ஆச்சு இல்லை, அதான் அம்மா கூப்பிட்றாங்க. நீ சாப்பிட்டியா? இல்லை, இனிமேதான். அப்புறம் நம்ம பிரேக்கப் டைமில் நீ என்னை மிஸ் பண்ணியா? அப்படி ஒன்றும் மிஸ் பண்ண மாதிரி தோணலை. ஓ, ஃபுல் டைம் அவள் பின்னாடி தானே சுற்றிட்டு இருந்த, அப்புறம் எப்படி என்ன மிஸ் பண்ணுவேன்? பொடி, சரி வேற என்ன? ரொம்ப நேரமாக நான் தானே பேசிகிட்ருக்கேன், உனக்கு எதுவும் பேசணும் தோணலையா? நீ சாப்பியா? இப்போ தானே சொன்னேன் இனிமே தான் சாப்பிடணுன்னு. அப்படியா, நான் மறந்துட்டேன். வேற என்ன? அப்புறம் என் வேலை நல்லா வருது, வச்சுட்டு போடா. உங்ககிட்ட சாரி சொல்லாமே இருந்திருக்கலான்னு எனக்கு இப்போ தோணுது. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? ஏன் என்கிட்ட முன்ன மாதிரி பேசுறது இல்லை? எல்லா நேரமும் பேசிட்டே இருக்க முடியுமா? இதுக்கு முன்னாடி அப்படி பேசிட்டு இருந்த வந்தானே நீ, இப்போ மட்டும் உனக்கு என்ன பிரச்சனை? ஷோ ப்ளீஸ், காலையிலே வெறுப்பேத்த தானே? நானா? நீ தான் வேற என்ன வேற என்னன்னு சொல்லி வெறுப்பேத்திட்டே இருக்க. ஐயய்ய, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டு இருக்கீங்க பிக் பாஸ்ல ஒரு மும்தாஜ் மகத்து மாதிரி. உங்க ஃபியூச்சர் லைஃப் எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு ஜோசியம் பார்த்து சொல்றேன். பாடிகார்ட் முனீஸ்வரா, சொடலமட சாமியே, இவர்களை காப்பாற்றுமையா? இதுல எனக்கு நம்பிக்கை இல்ல, சுத்த வேஸ்ட். முட்டாள் மேரேஜ். ஓ, அதுவா? அப்ப இது உண்மைதான் இல்ல? என்ன ஒரு மாதிரியா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் இல்லையே. இல்ல, அப்படின்னா ஓகே. கதா, இந்த நீடில வச்சு குத்தும்போது வலிக்குமா? ஐயா, உனக்கு என்ன பயமா? பயம்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன? கொஞ்சம் கொஞ்சம். ஸ்டூடண்ட்ஸ், நீடில வச்சு குத்த பயப்படுறவங்க, பிளட்ட பார்த்தா மயக்கம் போடுறவங்க, யாராவது இங்க இருக்கீங்களா? சத்திரி, நான் பிறந்த என்கிட்டயே வா.